ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், பெஸ்ட் 10 இந்திய டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பகர்வால். இது வந்து ஒன் ஆஃப் தி ஏஷியன் ஒர்க்கிங் டாக் சொல்லுவாங்க. பல நூற்றாண்டுகளாகவே இது கார்டியன் டாகாகவும் வில்லேஜ் ப்ரொடெக்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் டு கேப்சர் மிலிட்டன்ஸ், அதாவது போலீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தீவிரர்களையும் தீவிரவாதிகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் பிக் சைஸாக இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்புறம் இதோட போன் பார்த்தீங்கன்னா ஹெவி போன் இது. அப்போ இது அத்லெட்டிக் அண்ட் விகரஸ் பிரிட்னு சொல்லுவாங்க. டிப்பிக்கல் மவுண்டைன் டாக்னு சொல்லுவாங்க. அதேமாரி இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ஃப்ளஃபி கோட் ஸ்கின் இருக்குது. இதில் டெயில் வந்து ப்ளம்மி டெயில் இருக்குது. ஸோ இதோட அப்பியரன்ஸும் மெஜஸ்டிக்காக இருக்கும். இப்போது இது வந்து வருஷத்துக்கு வந்து 3-4 பப்பீஸ் மட்டுமே போடும் வந்து. அப்போது இதோட ஹைட்டை பார்க்கலாம். இது ஹைட்டு வந்து 24-30 இன்ச்சஸ், வெயிட் வந்து 32 இன்ச்சஸ், லைஃப் ஸ்பான் வந்து 8-11 இன்ச்சஸ், ப்ரைஸ் வந்து 2000-6000 ருபீஸ். குரூப் வந்து ஒர்க்கிங் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டயட் பார்த்திங்கன்னா இதுக்கு ரைஸ் கொடுக்கலாம், மைஸ் கொடுக்கலாம், அப்புறம் மில்க் கொடுக்கலாம். இதுதான் அகர்வால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து புள்ளிக்கோட்டா. இதை வந்து இந்தியன் மேஸ்டிஃப்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் மேஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரீடு வந்து லார்ஜ் ஒர்க்கிங் டாக்னு சொல்லுவாங்க. 16th செஞ்சுரியிலேருந்தே இது இந்தியாவிலையும் இந்தியாவோட சப் கான்டினென்ட்லையும் இது கண்டறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வேட்டையாடுறதுக்கும் ரோந்து போகிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நார்த் சைடில் வந்து இது பஞ்சாப், ஹரியானா, டெல்லியில் இது அதிகமாக இருக்கும். அப்போ சவுத் சைடில் பார்த்திங்கன்னா இது தஞ்சாவூர், திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், மெட்ராஸ்லையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தஞ்சாவூரில், அது என்னென்னா ஆண்ட பாரம்பரியர்களோட ஃபேவரட் பெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜா ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் யார், அக்பர். அவர் வந்து இந்த ஒரு டாக் ஒன்று வச்சுருந்துருக்காரு. அது எதுக்கு யூஸ் பண்ணிருக்க, வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 28-44 இன்ச்சஸ், வெயிட் வந்து 60-89 கேஜி, லைஃப் ஸ்பான் வந்து 6-8 இயர்ஸ், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000-20000 ருபீஸ். குரூப் வந்து ஒர்க்கிங் குரூப்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிப்பிபாரா. இதை வந்து சவுத் இந்தியன் சைட்ஹோன் ப்ரீட் டாக்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ராங் அண்ட் சிங்கிள் வேரியன்ட் கலர் டாக். இது வந்து பெரியாரில் கிட்ட அதிகமாக கண்டறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கன்னி டாக் கூட சொல்லுவாங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் டேன் கலரில் இருக்கும், பிளாக் அண்ட் சாண்ட் கலர்லையும் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மான்வேட்டைக்காக இது யூஸ் பண்ணுவாங்க, அதேமாதிரி வீட்டு பாதுகாக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக், அதாவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக கண்டறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சைன் ஆஃப் ராயல்ட்டி அண்ட் ஹானர் கூட சொல்லுவாங்க. இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா குரூம்டு போட்டு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது பர்ஃபெக்டாக சம்மர் சீசன் டாக்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதால இதுக்கு உனி பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. இதோட ஹைட் வந்து 31-38 இன்ச்சஸ், வெயிட் வந்து 15-20 கேஜி, லைஃப் ஸ்பான் வந்து 13-14 இயர்ஸ், ப்ரைஸ் வந்து 5000-12000 ருபீஸ். குரூப் வந்து ஹவுன் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சிப்பி பாராவோட ஷார்ட் நோட். நம்ம பார்க்க போகிறது வந்து கொம்பை. இது வந்து எங்கே அதிகமாக கண்டறியப்படுதுன்னா ஹில்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாஸ் வெஸ்டர்ன் காஸ்டில் தான் அதிகமாக கண்டறியப்படுது. இது எதுக்கு ரொம்ப பேர் போனால் இதோட டஃப்னஸ்க்கும் லாயல்ட்டிக்காகவும். இது ரொம்ப இன்டெலிஜென்ட் பவர்ஃபுல் டாக் கூட சொல்லுவாங்க. இதோட ஷேப் வந்து ஸ்பைரிஷ் ஷேப்பாக இருக்கும், அப்புறம் ஷார்ப் மோஷன்ஸ், அப்புறம் ஃபேஷியலும் அந்த டெயில் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து டெரியர் ப்ரீடில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதை மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட் டாக்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் மானிட்டர், அதாவது பாதுகாக்கிறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் இதுக்கு இந்த டாகை ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்புறம் இதோட டைட்டு அதை மெயின்டைன் பண்ணால், அதாவது எப்படின்னா அளவான சாப்பாடு கொடுத்து இதை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபேமிலி பெட்டாக இதை நம்ம வளர்த்துக்கலாம். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 21-25 இன்ச்சஸ், வெயிட் வந்து 25-30 கேஜி, லைஃப் ஸ்பான் வந்து 12-15 இயர்ஸ், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000-9000 ருபீஸ். அப்போ இதோட குரூப் வந்து டெரியர் குரூப்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கொம்பையோட ஷார்ட் நோட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடிக்குட்டா. இதை வந்து மேஸ்டிவ் மவுண்டைன் டாக்னு சொல்லுவாங்க. இது எங்கே அதிகமாக கண்டறியப்படுதுன்னா நார்த் இந்தியா, அதாவது வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்லேயும், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்லேயும், உத்தரகாண்ட் ஸ்டேட்லேயும் இது அதிகமாக கண்டறியப்படுது. இதை வந்து ஹிமாலயன் ஷீப் டாக் கூட சொல்லுவாங்க. இதை வந்து இந்தியன் ஷெப்பர்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ராங் பிளாக் அண்ட் டேன் கலர், லைட் ஃபான் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும், பிளாக் அண்ட் ப்ளூ கலர்லேயும் இருக்கும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 25-32 இன்ச்சஸ்ஸு, வெயிட் வந்து 35-45 கேஜி, லைஃப் ஸ்பான் வந்து 8-15 இயர்ஸ், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500-5000 ருபீஸ் இருக்கும். இதோட குரூப் வந்து ஒர்க்கிங் குரூப்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம கடிக்குட்டாவோட ஷார்ட் நோட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குல்டாங். இது வந்து எதோட கிராஸ்னா குல் டெரியர் அண்ட் புல்லி கொட்டாவோட கிராஸ் ப்ரீடு தான் இந்த குல்டாங். இது எதுக்கு வந்து கிராஸ் பண்ணுறாங்கன்னா இதோட குல் டெரியரோட இனத்தை பெருக்கிறதுக்காக இது கிராஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி இது லோக்கல் டாக்ஸ் கூட இதை கிராஸ் பண்ணுறாங்க. இது எங்கே அதிகமாக கண்டறியப்படுதுன்னா கல்கட்டாவில் இது அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் டாக், ஷார்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், அப்புறம் ரொம்ப குல் டெரியருக்கு சிமிலராக இருக்கும். அது இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 18-22 இன்ச்சஸ், வெயிட் வந்து 22-39 கேஜி, லைஃப் ஸ்பான் வந்து 10-14 இயர்ஸ் இருக்கும். குரூப் வந்து டெரியர் குரூப்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம குல்டாங்கோட ஷார்ட் நோட்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது குல் டெரியர். இது வந்து பர்ஃபெக்ட் வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க. அதாவது தெரியாதவங்க யாராக வந்தாங்கன்னா ஈஸியாக இது கண்டுபிடிச்சிடும். அப்புறம் வந்து இது ஹை அக்ரஷன் இன்டென்சிவ் ப்ரொடக்டிவ் டாக் கூட சொல்லுவாங்க. அப்போ இது வந்து நம்மளையும் பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பொருளை அதாவது நம்ம தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து நம்மளோட ஓனரோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா தான் உயிரை பயணம் வச்சு இது பாது காப்பாற்றும் அந்த டாகு. அப்புறம் இது வந்து குழந்தைங்கிட்ட இதை விடக்கூடாது, ஏன்னா இது குழந்தைங்கிட்ட விட்டால் இது கொஞ்சம் கடிச்சிரும் அது. ஸோ குழந்தைங்கிட்ட விடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அஜைல் டாக்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 18-22 inches, வெயிட் வந்து 25-29 kg, லைஃப் ஸ்பேன் வந்து 10-14 இயர்ஸ். இதோட குரூப் வந்து டெரியர் குரூப்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம குல் டெரியரோட ஷார்ட் நோட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் ஸ்பிட்ஸு. இது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், இதோட கழுத்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இதோட வால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இது ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும். அப்புறம் இதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா டபுள் கோட்டடாக இருக்கும், அதாவது நியர்லி 33 cm கவரேஜில் இருக்கும். இதோட கண்ணு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும், ப்ளூயிஷாக இருக்கும். இது வந்து இந்தியன் உமேரியன் டாகுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கோல்டு கண்டிஷனில் தான் இது சூட்டபிள் டாக் இதுக்கு. அப்புறம் நம்ம இந்தியாவோட கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால இது ரொம்ப ரேர்லியாக ப்ரௌன் கலரு நம்ம இந்த டாக்ஸ்லாம் இருக்கும், ஆனால் ஜென்ரலாக ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேரிங் வேணும், ட்ரீட்மெண்ட்டுக்கும் க்ரூமிங் வரும்போது எக்ஸ்ட்ரா கேரிங் வேணும். ரொம்ப ஈஸியாக இதை ட்ரெயின் பண்ணிடலாம் இப்போ குட்டிலேருந்து. இது வந்து பொமேரியன் வகையை சேர்ந்தது, சமயோட் வகையை சேர்ந்தது, ஜெர்மன் ஷிப்ஸ் அந்த வகையை சேர்ந்தது. இது இதோட ஹைட் வந்து 16-18 inches, வெயிட் வந்து 6-20 kg, லைஃப் ஸ்பேன் வந்து 10-14 இயர்ஸ், ப்ரைஸ் வந்து 2000-8000 rupees. குரூப் வந்து ஸ்பிட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜொனாங்கி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜொனாங்கி ஜகிலம்னு சொல்லுவாங்க, கொலேட்டி ஜகிலம் கூட சொல்லுவாங்க. இது ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடில் இதை அதிகமாக கண்டறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஸ்மூத் அண்ட் வெரி ஷார்ட் ஹேர் இருக்கும் இதுக்கு. அப்புறம் இது வந்து ஹண்டிங் அண்ட் ஹெட்டிங் ஆஃப் டாக்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வெரி ஃபாஸ்ட் டாக்கு, அதனால் வந்து இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். இது எதுக்கு ரொம்ப பேர் போனதுனா டிக்கிங் அண்ட் ஸ்டேயிங், அதாவது பள்ளம் நொண்டி அதில் படுத்துக்கும். அது இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 18-22 inches, வெயிட் வந்து 25-39 kg, லைஃப் ஸ்பேன் வந்து 10-14 இயர்ஸ். இதுதான் நம்ம ஜொனாங்கியோட ஷார்ட் நோட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கைக்கடி டாகு. இது வந்து டெரியர் பிரீடை சேர்ந்தது, பர்ஃபெக்ட் வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எதுக்கு ஸ்கில்டுனா ஹண்டிங் அண்டு வெர்மின் ஆஃப் ஹேர். இது எதுக்கு சூட்டபிள்னா ரொம்ப ஓப்பன் லார்ஜ் ஸ்பேஸில் தான் இது சூட்டபிளாக, அதில் தான் இது வச்சு வளர்க்க முடியும், வீட்டில் வச்சு இதை வளர்க்க முடியாது. இது வந்து பிளாக் கலரில் இருக்கும், டேன் கலரில் இருக்கும், டேன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். இது பவர்ஃபுல் டைஸ் இருக்குது, ஹாக்ஸ் இருக்குது, அண்ட் டெயில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், தின் ஹெட் இதுக்கு, ப்ரொமினன்ட் டைஸு, லாங் இயர்ஸ் இதுக்கு. ஸோ முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் தேவையில்லை. ஸோ லிட்டில் மெயின்டெனன்ஸே போதும் இதுக்கு. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 23-25 inches, வெயிட் வந்து 16-18 kg, லைஃப் ஸ்பேன் வந்து 10-14 இயர்ஸ். குரூப் வந்து டெரியர் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம கைக்குறையோட ஷார்ட் நோட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.